வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் வேணி. கேரளா வாழ் மக்கள் அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னென்ன புது காஸ்ட்யூம் நினைக்கிறான்னு பார்த்துட்ருக்கீங்களா? ஏன்னா ஓணம் செலிப்ரேஷன்வங்க, அதுக்காக தான் நான் வந்து இந்த காஸ்ட்யூமில் நின்றுட்டுருக்கேன். நான் இன்றைக்கி ஓணம் செலிப்ரேஷனுக்காக, ஓணம் சத்யாவுக்காக ஒரு 20 ஐட்டம்ஸ் வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறேன், பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதை வந்து என்னென்ன ஐட்டங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லைங்க, நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு ரீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பச்சை மாங்காயை வச்சு ஒரு பிக்கிள் பண்ண போகிறோம், அச்சார். அடுத்தது இஞ்சி புளி, பீட்ரூட் பச்சடி, வெள்ளரிக்காய் பச்சடி, காளான், ஓலன், கூட்டுக்கறி, தோரன், புளிசேரி, சம்மந்தி, வறுத்தரைச்ச சாம்பார் ரசம், அடுத்தது அவியல், அடப்பிரதமன், பருப்பு பிரதமன், அடுத்தது கேரளா ரைஸ், சிப்ஸ், பப்படம், பழம், அவ்வளோதாங்க. இவ்வளோ ஐட்டங்கள் வந்து நம்ம இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். இதெல்லாமே செஞ்சு நீங்களும் வந்து ஓணத்தன்னைக்கு செலிப்ரேட் பண்ணணும், அதுக்காக தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். வாங்க, ஒவ்வொரு டிஷ்ஷாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எனக்கு நான் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் வந்து என்னால் சொல்ல முடியாது, அதனால் நான் ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துங்க. எப்படி செய்கிறதுங்கிறத மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் பண்ணிக்கங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரா மேங்கோ பிக்கிள் தாங்க பண்ண போகிறோம். பச்சை மாங்காய் அச்சார் அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு மாங்காயை வந்து பச்சை மாங்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்றலாம். இது ஒரு ஓரமாக ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. காரணம் என்னென்னா, இந்த மங்கால் இருக்க தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெளியே வந்துடும். அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் வந்து, 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே சைடில் வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம மாங்காய் ஊற வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்குங்க. அந்த மாங்காயை வந்து நம்ம தாளிச்சிடலாம். இந்த அச்சாருக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, கடுகு பொரிஞ்சனையும் 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், 1 கொத்தளவு கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்த பின்னாடி நம்ம ஊற வச்சுருக்குறோம்லாம் ஒரு 5 மினிட்ஸ் மாங்காய் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூட இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது இப்படியே வந்து ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ண தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு. இது கூடவே நம்ம பாதி அளவு லெமன் வந்து நம்ம புளிஞ்சிட போகிறோம். லெமன் இல்லைன்னா உங்கள்கிட்ட நீங்கள் வினிகர் கூட இதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இன்ஸ்டண்ட்டாக மேங்கோ அச்சார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பச்சடி செய்யலாங்க. ஒன்று வந்து பீட்ரூட் பச்சடிக்கும், இன்னொன்று வந்து வெள்ளரிக்காய் பச்சடிக்கும் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே நம்ம ஒரே டைமில் செய்யலாம். இப்போ பீட்ரூட் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்துக்கங்க, அதை வந்து இது மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கி விடுங்க, எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம். இதை அப்படியே வேகணும். இதில் வந்து இதுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை, இதில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு போதும். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க, 1/4 கப்போட குறைவாக தண்ணி சேர்த்துட்டு வேக வைங்க. இப்போ இங்கே வந்து நான் இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேன். இது வந்து வெள்ளரிக்காய் பச்சடிக்கு. இதுக்கு நான் வந்து ஒரு 2 வெள்ளரிக்காய் வந்து உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து நார்மலாக கிடைக்கிற பச்சை வெள்ளரிக்காய் தான் எடுத்திருக்கேன். சரி, கேரளாவில் எல்லாமே வந்து பெரிய சைஸில் வெள்ளரிக்காய் கிடைக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும், மேலே மஞ்சள் வித்து க்ரீனோடு இருக்கும். அந்த வெள்ளரிக்காய் கிடச்சிச்சின்னா அதை எடுத்துக்கங்க நீங்கள். அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுலேயும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு வேக வைக்கலாம். இப்போ வந்து நம்ம பச்சடி வந்து வெள்ளரிக்காய் பச்சடிக்கும் பீட்ரூட் பச்சடிக்கும் வெந்துட்டுருக்குங்க. இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பீட்ரூட் பச்சடிக்கு 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்குங்க. கூடவே பச்சை மிளகா, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கடுகு. ஸோ இதெல்லாமே வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பீட்ரூட் பச்சடிக்கு மசாலா ரெடி பண்ணுங்க. வெள்ளரிக்காய் பச்சடிக்கு இதே மாதிரி தான் நீங்கள் மசாலா ரெடி பண்ணணும். தேங்காய் கூட, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கடுகு, இதெல்லாமே சேர்த்துட்டு அரைச்சிடுங்க. நான் ரெண்டுக்குமே வந்து ஒரே மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். ஸோ வந்து நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குவான்டிட்டி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் எவ்வளோ எவ்வளோங்கிறது. பாருங்க, பீட்ரூட் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். கையை வச்சு அழுத்திங்கன்னா நல்லா மசிஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த நீங்கள் தேங்காய் மசாலா சேர்த்துன பின்னாடி ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடுங்க.
இப்போ நம்ம தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கிடுச்சுங்க. இது கூட அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிர் வந்து கொஞ்சமாக புளிச்சதாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த தயிரை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா அடிச்சுட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு போட போகிறோங்க. இதில் வந்து நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கங்க கரெக்டாக இருக்கான்னு. உப்பு செக் பண்ண பின்னாடி இதில் வந்து நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் தாளிப்பு போட்டால் தான் அந்த டிஷ் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகும். அப்போ தான் வந்து அந்த டிஷ்ஷோட வாசனை, அந்த டிஷ்ஷில் வந்து பச்சை வாசனை இருந்தாலும் நீங்கள் தாளிப்பு போடுறப்ப அதனோடய ஃப்ளேவரே வந்து உங்களுக்கு மாறிடும், நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்குங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய், கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 கொத்தளவு கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெள்ளரிக்காய் பச்சடிக்கு வெள்ளரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. கேரளாவில் வந்து ஓணம் டிஷ்ஷை பொறுத்தளவுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு எல்லா நாட்டு காய்கறிகளும் ப்ளஸ் தேங்காய், தேங்காய்ண்ணெய், இது மட்டும்தாங்க. நான் இதுக்கு வந்து ஒரு 1 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஆறின பின்னாடி சேர்த்துனா கூட நல்லதாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்மளோட வெள்ளரிக்காய் பச்சடி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கடைசியாக வந்து தாளிப்பு போட்டால் அந்த ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுங்க. அடுத்தது வந்து நம்ம இப்போ இஞ்சி புளி எப்படி பண்ணுறது பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷு வந்து ஓணம் சத்யாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க, ரொம்ப வந்து முக்கியமான டிஷ்ஷும் கூட. இதில் வந்து 1/3 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி அதை வந்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இஞ்சி வந்து நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இதில் வந்து கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ வந்து நான் போட்ட 3 டேபிள்ஸ்பூன் பத்தலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும், நல்லா பொன்னிறமாக வரும்னு சொல்லுவாங்களா, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணணும். நம்ம செய்கிற இந்த இஞ்சி புளி வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய இஞ்சி போட்டிருக்கோம். இதில் வந்து புளிப்புக்கு வந்து புளி சேர்க்க போகிறோம், காரம். இதில் வந்து எல்லா சுவையுமே இந்த இஞ்சி புளியில் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து உப்பு இருக்கு, புளிப்பு, காரம், துவர்ப்பு எல்லாமே வந்து இதில் சேர்ந்து வரும். அதனால் வந்து இது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அந்த அளவு யூனிக் ரெசிபியும் கூடங்க. இது இஞ்சி வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆகி வரணுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சும்மா 1/4 டீஸ்பூனோட குறைவாக மஞ்சத்தூள், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக திக்கான புளித்தண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இதில் வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் வந்து தெரிஞ்சு வரணும், திக்காகிடும் உங்களுக்கு அந்த ஸ்டேஜில். அது இப்போ இந்த இஞ்சி புளி வந்து கொதிச்சுட்ருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி. மிதமான தீயில் வச்சு இதை வந்து வறுத்தெடுங்க. அதாவது வந்து உங்களுக்கு வெந்தயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும். அப்புறமே இது மாதிரி நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த அரைச்சி எடுத்த பவுடரை வந்து நம்ம இந்த இஞ்சி புளியில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் வந்து தெளிஞ்சு வரணும் மேலே, அது வரைக்கும் வந்து இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு திக்காய் வந்துருச்சுங்க. பாருங்கள் எண்ணெயும் வந்து நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி புளி கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட இஞ்சி புளியும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறக்கே வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் வந்து செமையாக இருக்குது. இப்போ இதையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓலனுங்க. இந்த ஓலன் டிஷ்ஷு செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது வந்து வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் ப்ளஸ் காராமணி, தேங்காய் பால், இதுதாங்க தேவை. இந்த காராமணியை வந்து நான் ஏற்கனவே வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெள்ளை பூசணி, இந்த மஞ்சள் பூசணியும் சேர்த்துக்கலாம். கலர்னா கூட உங்களுக்கு ஓகே. ஓலனுக்கு வந்து நம்ம போட்ட வெஜிடபிள் வந்து வெந்துட்டுருக்குங்க. இந்த டைமில் நம்ம காலனுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக க்ரஷ்டு பெப்பர் சேர்த்துக்குங்க. இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூ சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. காலனுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம், மூணு பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அந்த ஓலனுக்கு தேங்காய் பாலில் வந்து வெள்ளை பூசணிக்காயும் மஞ்சள் பூசணிக்காயும் வேக வச்சோங்க. இது வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காராமணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் தண்ணியோடு போட்டிங்கன்னா. இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாயை நம்ம கீரி சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஓலனும் வந்து ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு எதுவுமே தேவையில்லைங்க உங்களுக்கு. ப்ளைனாக அப்படியே இருந்துச்சுனாவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்த டிஷ் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம ஒரு பவுலில் மிளகு மஞ்சத்தூள் சேர்ந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குங்க. அதை வந்து வடிகட்டிட்டு இந்த வடிகட்டின தண்ணியில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம காலனுக்கு சேனைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்குறோம். இங்கே சைடில் வந்து நம்ம கூட்டுக்கறிக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு சேனைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். சேர்த்தியாச்சு. நான் வந்து தோரன் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து கேபேஜ் எடுத்திருக்கேன். கோஸ் தோரன் தான் செய்ய போகிறேன். அந்த கோஸை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ தோரனுக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கடுகு வந்து பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்து செவந்து வந்த பின்னாடி ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கூடவே நம்ம கீரி வச்சுருக்கிற ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோஸை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கேபேஜ் போடுறதுனால வேக வைக்காமல் போட்டிருக்கேன். வேறு ஏதாவது வெஜிடபிள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வேக வச்சுட்டு வடிகட்டிட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் இது மாதிரி தோரன் செஞ்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுடலாங்க. இப்போ வந்து நம்ம காலனுக்கு போட்ட வெஜிடபிள் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. சேனைக்கிழங்கு பாருங்கள் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுல தேங்காய் விழுது. இதில் வந்து நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், பின்ன கொஞ்சம் தயிர் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் சேர்த்துன பின்னாடி ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும். இது ரொம்ப உங்களுக்கு அதிகமாக கொதிக்கணும்னு தேவையில்லை. அது ஒரு கொதி வந்த பின்னாடி இதில் வந்து நம்ம 2 கப் அளவு தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்துறப்போ எப்போவுமே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, அப்படி இல்லைனா ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. நான் வந்து மண் செட்டிங்கிறதுனால இதில் சூடு வந்து ரீட்டைன் ஆகும். அதனால் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட காலன் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் வந்து தாளிப்பு போடுறது மட்டும்தான் என்ன பேலன்ஸு. அடுத்தது வந்து நம்ம இங்கே வந்து கூட்டுக்கறிக்கு வந்து சேனைக்கிழங்கு வந்து வேக வச்சுருந்தோம். அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெந்து வந்துருச்சு. ஒரு 1/4 பதம் வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அந்த வாழைக்காயை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தோரனுக்கு போட்ட கோஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவண தேங்காய் வந்து சேர்த்துக்குங்க. எப்போவுமே வந்து தோரனில் வந்து காயை விட தேங்காய் நிறையா இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். நம்மளோட தோரன் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நம்ம இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட காலன் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து நம்மளோட தாளிப்பு மட்டும்தான் என்ன பேலன்ஸு. ஸோ நம்ம வந்து இப்போ அதுக்கு தாளிப்பு போட போகிறோம். இந்த காலனில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப
இப்போ நம்மளோட கூட்டுக்கறிக்கு வந்து சேனைக்கிழங்கு வாழைக்காய் ரெண்டுமே போட்டிருந்தோங்க வேகறக்கு. அது நல்லா வந்து வெந்துருச்சு. வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டைக்கடலையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட், வெறும் தேங்காய் பேஸ்ட் மட்டும் சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இதில் வந்து நம்ம தாளிப்பு போடணும். இந்த தாளிப்பு தான் வந்து இதில் பெரிய ப்ராசஸ்ஸே. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இது 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கூடவே கடுகு. கடுகு நல்லா வெடித்த பின்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 கொத்தளவு கருவேப்பிலை, இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குங்க. இந்த தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். பாருங்கள், தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கூட்டுக்கறியில் சேர்த்துக்கலாம். நம்மளோட கூட்டுக்கறியும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம சாம்பார் ரெடி பண்ண போகிறோங்க. வறுத்த சாம்பார். இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணோம். ஏற்கனவே வந்து நான் ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்துகிட்டு துவரம் பருப்பு அது நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடுறாங்க. வந்து சாம்பாருக்கு வந்து காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்குங்க, ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற பீன்ஸ், பூசணிக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, இது கூடவே ஒரே ஒரு கத்திரிக்காய், இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணி, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், காய்க்கு தேவையானது புளி தண்ணி. சாம்பாருக்கு தேவையான காயை வந்து வேக வச்சிட்டேங்க. இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/6 காஞ்ச மிளகாய், 1/2 கொத்தளவு கருவேப்பிலை, இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குங்க. மல்லி மிளகாய் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. இப்போ நம்மளோட சாம்பாருக்குள்ள மசாலா ரெடி. இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சாம்பாருக்கு வந்து காய் வந்து வேக வச்சுருக்கோங்க. நம்ம அடுத்தது வந்து அவியல் செய்ய போகிறோம். இந்த அவியலுக்கு வந்து நான் வந்து எல்லா காயுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த காயில் வந்து இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. காய்க்கு தேவையான அளவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் இது சேர்த்துட்டு இது வந்து நல்லா காய் வேகட்டுங்க. இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு வேக வச்ச காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல சாம்பார் மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் மசாலா சேர்த்துட்டு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ நம்ம போட்ட சாம்பார் மசாலா வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பை வந்து நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்குங்க. பருப்பு சேர்த்த பின்னாடி இதில் வந்து உப்பு செக் பண்ணிக்கங்க. உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இப்போ இந்த சைடு நம்ம வந்து அவியலுக்கு வந்து வெஜிடபிள் வேக வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், அவியலோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் காய் வந்து நல்லா வெந்து வந்த பின்னாடி இதில் வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காயில் வந்து நான் ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். எப்போவுமே அவியலுக்கு தேங்காய் அரைக்கும் போது ரொம்ப வந்து சாஃப்டாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரகுரன் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நல்லா சூடாகிடுச்சு. தேங்காய் வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடெல்லாம் வந்து கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் வந்து கொஞ்சம் புளிச்சதாக இருக்கட்டும்.
தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதில் வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். அவியலுக்கு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதில் வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. தாளிப்புக்கு வந்து கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பில, அதே தான், கொஞ்சமாக பெருங்காயம். நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டிஷ்ஷுமே வந்து முடிஞ்சிச்சு. மெயின் டிஷ்ஷில் இன்னும் ரெண்டே ரெண்டு வந்து ரசம் சம்மந்தி மட்டும்தான் பேலன்ஸுங்க. இந்த சம்மந்தியும் ரசம் வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து வீட்டில் பண்ணுவாங்க. ஏன்னா ரசத்தில் வந்து நீங்கள் கேரளா ஸ்டைலுங்கிறப்போ கொஞ்சமாக வந்து தேங்காய் மட்டும் சேர்த்துட்டு ரசம் செஞ்சிட்டிங்களா அந்த சேம் டேஸ்ட்டு வந்துடும். சம்மந்தி வந்து ஒன்றுமே இல்லைங்க, தேங்காய் கூட, காஞ்ச மிளகாய், வெங்காயம், பின்ன புளி, உப்பு, இதை வச்சு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சம்மந்தி ரெடி ஆகிடும். இதனோட ரெசிபீஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபைனலாக நம்மளோட ரெண்டு ஸ்வீட்ஸ் வந்து பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து பருப்பு பிரதமன், அடுத்தது வந்து அடப்பிரதமன். அடப்பிரதமனுக்கு ஊற வைக்கிறதுக்கு நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பளவு அடை எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ரெண்டு கப்பளவு தண்ணி வச்சுருக்கேன், சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இங்கே ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப்பளவு சிறுபருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. இப்போ வந்து அரைக்கப்பளவு அடையை வந்து நான் அந்த பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சு. சூடான தண்ணியை வந்து இந்த பவுலில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற விடுங்க. பருப்பு வந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதில் வந்து ஒரு 1.5 கப்பளவு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம வந்து அரைக்கப்பளவு வந்து பால் அடை எடுத்திருந்தோம். அதுக்கு வந்து 1 லிட்டர் அளவு நான் பால், திக்கான பால் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா சுண்ட காய்ச்சணுங்க. நம்ம போட்ட 1 லிட்டர் பால் வந்து 3/4 லிட்டராக குறைஞ்சி வரணும். அந்தளவுக்கு வந்து இதை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு சைடில் காஞ்சிட்ருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பருப்பு பிரதமனுக்கு பருப்பு வந்து வேக வச்சோம், அது வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாகு வெள்ளம் எடுத்திருக்கேன். அதனால் இதில் வந்து மண் எதுவுமே இல்லாதனால நான் அதை அப்படியே சேர்க்குறேன். இதே வந்து நீங்கள் வேறு மண் இருக்கிற வெள்ளம் எடுத்திங்கன்னா அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டு அப்புறமா வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு 1/2 கப்பளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பால் வந்து நல்லா வந்து சுண்டி வந்துருச்சுங்க. இது கூட வந்து நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்ச பின்னாடி நம்ம ஊற வச்சுருக்குறோம்ல அடை, அதை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு நார்மலான தண்ணி போட்டு ஒரு 2 டைம் அலசிட்டு அப்புறமா இதில் சேர்த்துக்குங்க. இப்போ அடை போட்ட பின்னாடி இது நல்லா வந்து கொதிச்சு வரணும். இது கொதிச்சிட்ருக்கட்டுங்க. இங்கே வந்து நம்ம பருப்பு பிரதமனுக்கு வெள்ளம் போட்டோம்ல, அது வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் வந்து இது கூட கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்குங்க. நான் 1/4 கப்பளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இது கொதிச்சு வர டைமில் இதில் வந்து தேங்காயும் முந்திரியும் வறுத்து சேர்த்துக்கலாம். நெய் சூடான பின்னாடி இதில் முந்திரி சேர்த்துக்கலாங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், தேங்காய் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாமே வந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு பிரதமன் கூட சேர்த்துக்கலாம். அப்பா, ஒரு வழியாக நம்ம எல்லா டிஷ்ஷையுமே முடிச்சிட்டேங்க. இது வந்து நான் வீட்டுக்கு சமைக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக முடிச்சிருப்பேன். உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு டிஷ்ஷாக செய்ய வேண்டியது இருந்துச்சு. அது வந்து வேலை இழுத்துட்டு இருந்தது. மார்னிங் ஆரம்பிச்சது, ஈவினிங் ஆகிடுச்சு, லஞ்சு கூட சாப்பிட்லங்க, செம பசி. அதனால தான் வந்து பெரிய வாழை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் பண்ண டிஷ் எல்லாமே இந்த வாழையில் 20 ஐட்டம் வெரைட்டிஸ் உங்களுக்கு சொன்னேன்ல, 20 வெரைட்டிஸும் இன்று நான் வச்சு நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா அவ்வளோ பசியில் இருக்கேன். இந்த ஊர்லெல்லாம் இது என்ன விருந்து சாப்பாட்டுக்கு போனால் இப்படி தான் பெரிய வாழலையாக போடுவாங்க. அந்த வாழலையில் தண்ணி தெளிச்சுட்டு இப்படி அடுத்தவங்க மூஞ்சியில் வந்து
இலையை தூக்கி வீசுகிறோம். ஸோ அது மாதிரி நம்ம இப்போ பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து உப்பு வச்சுக்கலாங்க. எல்லா டிஷ்ஷுமே ஒரு பெரிய வாழலையில் பரிமாறியாச்சு. நான் உங்களுக்கு என்னென்ன டிஷ்ஷுங்கிறது திரும்ப சொல்லிடுறேன். நம்ம எப்போவுமே வந்து பாரம்பரிய முறைப்படி ஒரு வாழலைனா அதில் உப்பு கம்பல்சரி வைப்பாங்க. ஸோ உப்பு, மேங்கோ அச்சார், அடுத்து இஞ்சி புளி, சம்மந்தி, தோரன், பீட்ரூட் பச்சடி, வெள்ளரிக்காய் பச்சடி, கூட்டுக்கறி, காளன், அவியல், இது நேந்திரன் சிப்ஸு, இது வந்து பலாப்பழ சிப்ஸு. ஆக்சுவலாக வந்து இந்த இதில் வந்து சக்கரவர்த்தி வந்து மிஸ்ஸிங், அது எனக்கு கிடைக்கல, அதனால் நான் வைக்கலை. ஒரு வாழைப்பழம், ஓலன், பப்படம், பருப்பு பிரதமன், அடப்பிரதமன், கேரளா ரைஸ், சாம்பார், நம்ம எல்லாமே நம்ம பரிமாறியாச்சுங்க. இப்போ சாப்பிட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இதை வந்து நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த ஓணத்துக்கு உங்கள் வீட்டில் இதே மாதிரி எல்லா டிஷ்ஷுமே செஞ்சு லீஃப்பில் போட்டு உங்கள் குழந்தைகளோட உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி இந்த ஓணத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு முறை எல்லாத்துக்கும் இனிய ஓணம் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம செஞ்ச இந்த ஃபுட்டோட எல்லா ரெசிபீஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. நான் வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சதுனால ஃபாலோ பண்ண முடியலன்னா உங்களால், நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துட்டு அது மாதிரி செஞ்சுக்கோங்க. எப்போவுமே வந்து இந்த கேரளா டிஷ் வந்து கேரளா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். மற்ற ரைஸ் கூட வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் தெரியாது. மட்ட அரிசின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி கூட வச்சு சாப்பிடுங்க, அந்தளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு அருமையான ரெசிபியோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் வேணி.